Hi guys, welcome to Trending Focus. நாம இன்னைக்கு பார்க்க போற நடிகை மீனா. ரியல் நேம் மீனா துரைராஜ். மீனா பாடின மாதிரி எப்போவுமே அவங்க குண்டுக்குள்ள சிக்காத ஃப்ரீபேர்டு தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தன்னோட 6 வயசில் குட்டி பொண்ணாக நடிக்க வந்த மீனா இப்போ 44 வயசுலேயும் நடித்து பட்டையை கிளப்பிட்டிருக்காங்க. 2009 மீனாவுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போவும் சும்மா சூப்பராக ஹீரோயினா மலையாளத்தில் மோகன்லால் கூடையும் தமிழில் ரஜினியோட அண்ணாத்த படத்துலையும் ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாச்செல்லாம். 80s & 90s கிட்ஸோட கனவு கன்னியாக இருந்த மீனாவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வயசு 44, அதாவது 1976 செப்டம்பர் 16 பிறந்திருக்காங்க. ஹைட்டு 168 சென்டிமீட்டருங்க, அதாவது 5'6" அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வெயிட்டு 60 கிலோ, நல்ல வெயிட்டு தான். ஃபிகர் மெஷர்மெண்ட்டுன்னு எல்லாரும் சொல்லுவீங்களே, அதை பார்த்துடலாம். 36 27 37, அதாவது நம்ம பயிலுக ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவீங்களே அதான். இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது மீனாவுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா மெகா சைஸாக தான் இருக்கும் போல். இடுப்பு தான் கொஞ்சம் ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாச்செல்லாம். தன்னோட 6 வயசில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான மீனா 15 வயசில் அப்படியே குமரியா படத்தில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த புதுசில் வெறும் ஹோம்லியான ரோல் தான். சேலையும் பாவட தாவணியுமாக வந்து ரசிகர்களில் கரங்கடிச்சிக்கிட்டு இருந்த ஹோம்லி பியூட்டியான மீனா போக போக அப்படியே கிளாமர் ரோலுக்கு மாற ஆரம்பித்தாங்க. படத்தில் என்ன தான் ஹோம்லியாக இருந்தாலும் நடுவில் நடுவில் வர்ற பாட்டுலேயும் சரி, ஒரு சில சீன்லேயும் சரி, மீனாவோட கிளாமரு எல்லாம் மீறி போச்சு. அதுவும் மீனாவோட லிப்ஸுக்காகவும் அந்த மீன் போன்ற கண்ணுக்காகவும், அதுக்கடுத்து பறந்து விரிஞ்ச வயிறும், அதில் சும்மா பணியார குழி மாதிரி இருக்க தொப்புளையும் பார்க்குறக்காகவே நம்ம பயலுக மீனா படத்தை பார்க்க தேடி போய் ஓடுனாங்க. இந்த ஸ்டில் அப்படியே நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் உத்து பார்த்தீங்கன்னா மீனாவோட அந்த தொப்புள் உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க வைக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் போனீங்கன்னா ரெண்டு முயல் குட்டியும் சும்மா சூப்பராக இருக்குது. டேட்டுவை பார்த்தீங்களா, நெஞ்சில் அப்போ என் தலைவி குத்திருக்கா அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கலாம் மீனா. மீனாவோட ப்ளஸ் என்னன்னு கேட்டால் எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க மீனாவோட கண்ணு தான். அதுவும் மீன் போன்ற அந்த கண்ணை வச்சு மீனான்னு பேர் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்களே பாருங்கள் அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் மீனாவோட கண்ணும் சரி உதடும் சரி ரசிகர்களை சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மீனாவோட உதடு எப்போவுமே ஒரு கோவ பழத்தை அப்படியே மேலே கிள்ளி விட்டு அந்த கலரை மேலே தடவி விட்ட மாதிரி அந்தளவுக்கு டார்க்காக சும்மா சூப்பராக இருக்கும். படத்தில் எல்லோரும் மீனாவோட கண்ணையும் உதடையும் உத்து பார்க்குறக்காகவே வெறி கொண்டு தேட்டருக்கு போனாங்கன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி லிப்ஸு கிடச்சா உறிஞ்சி ஜூஸை குடிச்சிருவாங்க. அவ்வை செண்மிகை படத்தில் வர்ற மீனாவோட இந்த சீனை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டேங்க. ஏன்னா பஞ்சு மிட்டாய் கலரில் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள பிளாக் கலர் பிரா தெரியிற மாதிரி நின்றுக்கிட்டு ஊக்க மாட்டி விட கமலையே லேடி கட்டப்பில் இருக்க கமலையே கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம வயலுக இதை வெறி கொண்டு பார்த்தாங்க. சைடு போஸில் மீனாவோட முயல் குட்டி எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னு பாருங்கள். என்ன ஷார்ப்புடா, லோ ஆங்கிளில் காயும் அக்கலும் சூப்பராக தெரியுது மீனாவுக்கு. இப்போ இருக்க ஹீரோயின் எல்லோரும் மேக்ஸிமம் ஸ்லிம் அண்ட் பியூட்டியாக இருக்காங்க. ஆனால் அப்போ இருக்க ஹீரோயின்லாம் கொழுக் முழுக் பியூட்டியாக இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் மீனா என்ன தான் பார்க்குறக்கு ஸ்லிம்மாக தெரிஞ்சாலும் அக்கில் சும்மா அமோகமாக நல்லா கொழுக் முழுக்குன்னு இருக்கு. ஒரே ட்ரெஸ்ஸை கலர் கலராக மாற்றி காட்டுறதெல்லாம் அப்போது ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுங்க. என்னடா மீனா ஒரு மாதிரி வாயை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாயை பார்க்காதீங்க. நான் பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸை தான். அப்போலாம் பணக்கார ஹீரோயின்ஸ்லாம் இப்படி தான் பஞ்சு மிட்டாய் கலரில் ஜிகிஜிகின்னு ட்ரெஸ் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடி முரட்டுத்தனமாக அழகை காட்டுற மாதிரி இப்படியும் டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு போஸ் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி டார்க்காக போட்டு ஹீரோட கனவுல வந்து தாறுமாறாக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி டார்க் கலர் ட்ரெஸ் போட்டாலே பாட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போலாம் வயசு 40 மேலே ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா மீனாவோட அழகு நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே தான் போகுது. என்ன கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிருக்காங்க, நீங்களே பாருங்கள். மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. திருஷ்யம் படத்தில் கூட ரெண்டு பெரிய பொண்ணுங்களுக்கு அம்மா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா மீனாவும் இன்னும் ஒரு குட்டி பொண்ணாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. நடிகை மீனாவோட ஃபேஸு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் குழந்தைத்தனம் கலந்த ஒரு முகமாக இருக்கும். ஆனால் பாடி செம்ம ஹாட்டாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க தன்னோட பாட்டுக்கு நடுவில் தன்னோட தொப்புளை சூப்பராக காட்டியிருப்பாங்க. முத்து படத்துலலாம் இவங்க ராணியாக வந்து நடிக்கும்போது செம்ம அழகாக இருப்பாங்க. அதுவும் இந்த கோல்டன் காஸ்டியூம்லாம் மீனாவுக்கே செஞ்சு வச்ச மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். நடிகை மீனாவோட டான்ஸையும் எக்ஸ்ப்ரெஷனையும் குறைய சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அம்புட்டு க்யூட்டாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும். அதுவும் ரஜினி கூட தில்லானா தில்லானா மலைக்கோவில் வாசலில் இந்த பாட்டிலெல்லாம் டான்ஸு செம்மையாக இருக்கும். இப்போ நடிக்கிற எல்லா ஹீரோயின்ஸுமே அக்கள் தெரிகிற மாதிரியும் தொப்புள் தெரிகிற மாதிரியும் ஏன் பிகினியில் 2 பீஸ்லேயுமே சாதாரணமாக நடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்த புதுசில் ரொம்பவே ஹோம்லியாக நடிச்சிக்கிட்டு இருந்த மீனா போக போக இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கதைக்கு தேவையான எந்த மாதிரி ரோல்னாலும் நடிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சும்மா முரட்டுத்தனமாக கிளாமராகவும் நடிக்க ஆரம்பித்தாங்க. அதே நேரம் ஹோம்லியாகவும் நடிச்சிட்டு இருந்தாங்க. நடிகை மீனா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா லாங்குவேஜில் இருக்க டாப் மோஸ்ட் ஆக்டர் எல்லாரு கூடயுமே நடித்து
ஹீரோயினா கொடி கட்டி பறந்தவங்க இப்பேற்பட்ட நடிகை மீனாவோட இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.